Hi friends, நான் உங்க பார்த்திபன். நாம இப்ப பார்த்துட்டு இருக்க புக் சீரிஸ்ல பார்ட் 4 குள்ள போகலாம் வாங்க. இந்த புக்கோட முந்தின பாகங்களை பார்க்காத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். அங்க நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லனா மேல இருக்கிற ஐகான்ல நான் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்கிறேன். அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. Chapter 10 Achieve Managerial Leverage. நீங்க உங்க ஸ்டாஃப் கொடுத்த வேலையோட அவுட்புட் எவ்வளவு தரத்துல எந்த நேரத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அதை எந்த அளவுக்கு அதிகரிக்கலாம் அப்படின்றதை நீங்க ஒரு அளவுகோல் வச்சு அதை கண்காணிச்சிட்டு இருக்கணும். அதற்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ரொம்ப கடினமா உழைக்க வேண்டும். அதாவது ஹார்ட் வர்க். நீங்க ஆபீஸ்க்கு சீக்கிரமாவே காலையில வந்துடணும். ஈவினிங்ல சீக்கிரமா போகாம லேட்டா இருந்து வர்க் பண்ணிட்டு போகணும். இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் அரட்டடிக்க கூடாது. காபி பிரேக் ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது. ஏதாவது உங்களுக்கு மற்ற வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் இருந்தா அதையெல்லாம் தவிர்த்துட்டு ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்ல என்ன வேலை இருக்கோ அதை மட்டும்தான் கவனம் செலுத்தி அதை செஞ்சு முடிக்கணும். ஆனால் இதுல ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா பெரும்பாலான மக்கள் கொஞ்சம் சோம்பேறியா தான் இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் அவங்களோட சொந்த வேலைகளை ஆபீஸ் நேரத்துல தான் செய்யறாங்க. அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற நேரத்துல 50% வேலைகள் மட்டும்தான் ஆபீஸ் ரிலேட்டடான ஒர்க்கா இருக்கு. மற்றது எல்லாமே அவங்களோட சொந்த வேலைகளா தான் இருக்கு. சில நேரத்துல ஆபீஸ் நேரத்திலேயே வெளியில போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் நேர விரயம் தான். சில நபர்கள் காலையில ஆபீஸ்க்கு லேட்டா வருவாங்க, ஈவினிங் சீக்கிரமா போயிடுவாங்க. அவர்களால கம்பெனிக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காது. அதனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அதிக நேரம் அரட்டை அடிக்காம வேலையில கவனம் செலுத்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எவ்வளவு நேரத்துல சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு உங்க மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இரண்டாவதாக வேலையை வேகமா செய்ய கத்துக்கணும். உங்களுக்கு கொடுத்த வேலைகளை நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா செய்ய கத்துக்கங்க. குறைவான நேரத்துல எந்த அளவுக்கு அதிகமா வேலைகளை எடுத்து செய்ய கத்துக்கிறீங்களோ அது உங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களுக்கு உங்க மேனேஜர் ஒரு ஒர்க்கை கொடுத்த உடனே அந்த வேலையை செய்ய உடனடியா களத்துல இறங்கிடுங்க. அதை எப்ப ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப நேரம் எடுத்து உங்களுக்கு கொடுத்த நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. அதிக நேரமா வேலை செய்ய கத்துக்கங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையோட உற்பத்தி திறனை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆபீஸ்ல அதிக நேரம் இருந்து வேலை செய்யணும். சில நபர்கள் வாரத்துக்கு சராசரியா 32 மணி நேரங்கள் இல்லைனா ஒரு 40 மணி நேரம் வேலை செய்வாங்க. பெரும்பாலான நபர்கள் அவர்களுக்கு கொடுத்த வேலைகளில் எது ஈஸியான வேலையோ அதை மட்டுமே எடுத்து சீக்கிரம் முடிச்சுட்டு கடினமான வேலைகளுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த தவறு எதையும் செய்யாம ஆபீஸ்க்கு காலையில சீக்கிரமா வந்து ஈவினிங் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பொறுமையா போங்க. இதனால உங்க உற்பத்தி திறன் ஓவர் த நைட்ல இருமடங்கு ஆயிடும். உதாரணத்துக்கு உங்களோட ஆபீஸ் டைம் காலையில 9 மணில இருந்து 5 மணி வரையும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க காலையில 7 மணி இல்லாட்டி 8 மணிக்கு வந்துடுங்க. ஈவினிங் கிளம்புறப்ப 6 மணி இல்லாட்டி 7 மணிக்கு போங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆபீஸ்ல அதிக நேரம் இருக்கிறத உங்களுக்கே தெரியும். நீங்க எந்த அளவுக்கு வேலையை விரைந்து முடிக்க முடியுமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்க ஆபீஸ்ல அந்த வேலையை சீக்கிரமாவே முடிச்சிடலாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ண கத்துக்கங்க. நீங்க செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துக்கிட்டு அதுல எந்த வேலைக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும் அப்படின்றத வரிசைப்படுத்தி கொள்ளுங்க. நாம இதை ஏற்கனவே 3 ரூல்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டா பார்த்துருக்கோம். ரூல் நம்பர் 3 படி நீங்க செய்யற 3 நடவடிக்கைகள் தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா வேலைகளிலும் 90% பங்களிப்பை கொண்டிருக்கும் அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க எது அந்த 3 வேலைகள் அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிச்சு பட்டியல் போடணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உடனடியா செயல்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆபீஸ்க்கு காலையில போகும்போது நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்குங்க. அடுத்த மாசம் நான் ஆபீஸ் லீவ் போட்டு 1 மாசம் வெளியூர் போக போறேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இப்பல இருந்து எந்த வேலையை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் உங்ககிட்ட வந்துடும். அதனால உங்களுக்கு எந்த ஒர்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது உடனடியா தெரிஞ்சிடும். நீங்க உடனே ஒரு செக்லிஸ்ட் போட்டுடுங்க. நீங்க ஆபீஸ்க்கு வந்தவுடனே முதல்ல செய்ய வேண்டியது உங்களோட கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி அதுல இமெயில் பாக்ஸ் ஓபன் பண்ணாதீங்க. உங்களோட வேலை உங்க டெஸ்க்ல இருக்கும். உங்க டேபிள்ல என்ன வேலை பெண்டிங் இருக்கோ அதை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இமெயில் ஓபன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க காலையிலேயே உங்க இமெயில் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா இமெயிலுக்கும் ரிப்ளை பண்றதுக்கே நீங்க அதிகமா சிந்திச்சு நேரத்தை விரயமாக்கிக்கிட்டு இருப்பீங்க. காலை நேரம் எப்பவுமே ஆக்டிவா இருக்கிற நேரம். அதனால உங்களோட வேலைகளை, அதாவது பெண்டிங்கா இருக்கிற வேலைகளை அந்த நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா குறைஞ்ச நேரத்துல சீக்கிரமா முடிச்சிடலாம். இந்த காலை நேரத்துல இன்னொரு செயலும் செய்யக்கூடாது. காலையிலேயே காஃபி சாப்பிட போறது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அரட்டை அடிக்கிறது, இதையெல்லாம் நீங்க காலை பொழுதுல செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. நீங்க ஒரு டீமா இருந்து வேலை செய்யுங்க. நீங்க ஒரு வேலையை தனித்தனியா இருந்து செய்யறத விட நீங்க ஒரு டீமா இருந்து செய்யும் போது அந்த வேலைகள்ல எந்த அளவுக்கு நுணுக்கம் இருக்கோ அது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்துல அந்த நுணுக்கத்தை பயன்படுத்தி அந்த வேலையை எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம். நீங்க செய்யற ஒரு வேலையை உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு 70% அளவுக்கு உங்களுக்கு மேட்சா செய்யும் போது நீங்க அந்த வேலையை அவரை நம்பி முழுவதுமா ஒப்படைச்சிடலாம். ஒப்படைச்சிட்டு நீங்க வேற ஒரு புதிய வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
ஒரே மாதிரியான வேலைகளை நீங்க தனித்தனியா பிரிச்சிடுங்க. ஒரே மாதிரியான வேலைகளை உங்களுக்கு தனித்தனியா பிரிக்க தெரியணும். உதாரணத்துக்கு உங்க டேபிளுக்கு ஒரு 20 ஃபைல் வருதுன்னு வச்சுப்போம். அதுல 10 ஃபைல் ஒரே வகையான வேலைகளா இருக்கு. மத்த 10 ஃபைல்ஸ் கலந்து கலந்து இருக்கு அப்படினு வச்சுப்போம். இந்த மொத 10 ஃபைல்ஸ் இருக்கறத ஒரு பகுதியா எடுத்து வச்சி மொத ஃபைலை எடுத்து ஆரம்பிச்சிடுங்க. நீங்க அந்த வேலையை செய்யும்போது மொத ஃபைல் முடிக்கிறதுக்கு ஒரு 30 நிமிடங்கள் ஆகுதுன்னு வச்சுப்போம். நீங்க அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது உங்களுக்கு அந்த வேலையை எவ்வளவு ஷார்ட்கட்டா செய்ய முடியுமோ அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால படிப்படியா உங்களோட நேரம் குறைஞ்சி அந்த ஃபைல் சீக்கிரமா முடிய ஆரம்பிக்கும். 10வது ஃபைல் முடியும் போது நீங்க முதல் ஃபைல் எடுத்து செய்யும்போது எடுத்துக்கிட்ட நேரத்தை விட 10 மடங்கு நேரம் குறைவாவே தான் இருக்கும். நீங்க அதை செய்யாம முதல்ல ஒரு ஈஸியான வேலையை எடுத்து செய்யறது, அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான வேலைகளை எடுத்து செய்யறது, இடைப்பட்ட நேரத்துல உங்க கம்ப்யூட்டர்ல வந்திருக்க இமெயிலுக்கு ரிப்ளை பண்றது அப்படின்னு நீங்க கலந்து கலந்து செஞ்சீங்கன்னா உங்களோட கவனம் செதறது மட்டும் இல்லாம எந்த வேலையுமே உங்களால முழுசா செய்யவே முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க செஞ்சு முடிச்ச வேலையும் ஒரு தெளிவில்லாம தான் இருக்கும். சாப்டர் 11 ஹையர் த ரைட் பீப்புள். நீங்க ஒரு மேனேஜரா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு தேவையான ஆட்களை எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால நீங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியான ஆளத்தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்றத நீங்க ஒரு தடவை தெளிவா முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க எப்பவுமே ஒரு நபரை உங்களுக்கு கீழே வேலை செய்ய எடுக்கும்போது அவரை இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க ஒரு பேப்பர்ல என்ன பேசுறீங்க அப்படின்றத குறிச்சு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றதையும் சேர்த்து குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதற்கப்புறமா நீங்க அவருக்கு என்ன வேலையை கொடுக்க போறீங்க, என்ன பொசிஷன்ல அவரை வைக்க போறீங்க, அதை மனசுல வச்சு நீங்க எழுதின அந்த குறிப்புகளை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அவரை இன்டர்வியூ பண்றப்போ நீங்க எடுத்துக்கிட்ட குறிப்புகள் எல்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய வேலைக்கு மேட்ச் ஆகுற பட்சத்துல தான் நீங்க அவரை உங்க வேலைக்கு எடுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்வான் ஃபார்முலா. ஸ்வான் ஃபார்முலானா வேற ஒன்றும் இல்லை, எஸ் டபிள்யூ ஏஎன். எஸ் ஃபார் ஸ்மார்ட், டபிள்யூ ஃபார் ஹார்ட் ஒர்க், ஏ ஃபார் ஆம்பிஷன், என் ஃபார் நைஸ். இந்த ஒரு ஒரு வார்த்தைக்கும் உள்ள அர்த்தத்தை இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட். நீங்கள் வேலைக்கு எடுக்கும்போதே ஸ்மார்ட்டான ஆளை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எப்போவுமே சீக்கிரமாக முடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா ஸ்மார்ட்டான பீப்புள் அந்த வேலையை எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்ற நுணுக்கத்தை அவங்க எப்போவுமே கற்று வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலை மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், அதை அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து செஞ்சு முடிச்சு கொடுப்பாங்க. இரண்டாவதாக இருக்கிறது ஹார்ட் ஒர்க். நீங்கள் வேலைக்கு எடுத்தால் எந்த வேலையையுமே ஈஸியாக செய்யக்கூடிய நபராக இருக்கணும். நீங்கள் ஒரு கடினமான வேலையை அவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவர் சோம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமான உள்ளவங்களாகவே இருக்காங்க. ஒரு நபர் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கக்கூடியவர் அப்படின்றத நீங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த நபர்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம். உதாரணத்துக்கு, இந்த வேலையை உங்ககிட்ட கொடுக்குறேன், சில நேரங்களில் நீங்கள் லேட்டாக இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகும், சில நேரங்களில் வீக்கெண்டு கூட வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உடனே அவர் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்னால் இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும், அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார்னா இல்லை உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய பதிலாக இருந்தாலும் சரிதான், ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்லாமல் கொஞ்சம் தயங்கி இருந்தாலோ இல்லை உங்களுக்கு திருப்தி அளிக்காத பதில் இருந்தாலோ நீங்கள் அந்த நபரை வேலைக்கு எடுக்கிறதுல அர்த்தமே இல்லை. மூன்றாவதாக ஆம்பிஷன், அதாவது லட்சியம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஆள் வாழ்க்கையில் ஒரு லட்சியவாதியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நீங்கள் ஒரு வேலையை அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் அந்த வேலையிலிருந்து சில நுணுக்கங்களை கற்றுக்கிறதுக்காக கடினமாக உழைப்பார். நீங்கள் எந்த வேலைகளை கொடுத்தாலும் அந்த வேலையை எவ்வளவு எளிமையாக செய்ய முடியுமோ அவ்வளவு எளிமையாக செஞ்சு உங்ககிட்ட நல்ல தரத்தோடு ஒப்படைப்பார். நான்காவதாக நைஸ். நைஸ் அப்படின்னா மற்றவங்ககிட்ட ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ஆளை உங்களோட கம்பெனிக்கு வேலைக்கு எடுக்கிறப்போ அந்த நபர் உங்ககிட்ட இருக்கிற டீமோட அவர் சீக்கிரமாக இணைஞ்சிருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த நபர் வந்ததுக்கப்புறம் உங்கள் டீமுக்குள்ளே ஒரு சலசலப்பு வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு நபர் உங்களோட வேலைக்கு எடுத்து உங்கள் டீமில் ஜாயின் பண்ணுறப்போ அவரால் அந்த டீமுக்கு எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்துக்கிடுங்க. ஏன்னா ஒரு டீமை நல்ல முறையில் வழிநடத்துறது ஒரு மேனேஜரோட ரொம்பவே முக்கியமான பொறுப்பு. தேர்ட் ரூல்ஸ். தேர்ட் ரூல் அப்படின்றது நீங்கள் ஒரு வேலைக்கு குறைந்தது 3 நபரையாவது நீங்கள் இன்டர்வியூ பண்ணணும். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் 4-5 கூட வச்சுக்கலாம், ஆனால் குறைந்தது 3 நபரையாவது நீங்கள் இன்டர்வியூ எடுத்தால் தான் உங்களால் சரியான நபரை அந்த வேலைக்கு எடுக்க முடியும். அதே நேரத்தில் அந்த 3 நபர்களையும் நீங்கள் 3 முறை இன்டர்வியூக்கு கூப்பிடணும். ஏன்னா முதல் ரவுண்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. முதல் ரவுண்டில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் சொதப்பிருக்கிறவங்க 2-3வது ரவுண்டில் பிக்கப் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் இன்டர்வியூ எப்போவுமே ஒரு சிங்கிள் ரவுண்டில் முடிச்சிடாதீங்க.
குறைஞ்சது ஒரு மூன்று ரவுண்ட் வச்சாதான் உங்களுக்கு அந்த மூன்று நபரிலிருந்து ஒரு சரியான நபரை உங்கள் கம்பெனிக்கு தேர்ந்தெடுக்க முடியும். கடைசியாக அந்த மூன்று பேரிலிருந்து ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பங்கெடுக்காமல் உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபை வச்சு இன்டர்வியூ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அவங்க இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கும் உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகளும் ஓரளவுக்கு ஒத்து போகிற பட்சத்தில் நீங்கள் அந்த நபரை தாராளமாக உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கும்போது ரொம்பவே நிதானம் தேவைப்படுது. அந்த நிதானத்தை கடைசி வரைக்கும் கடைபிடிக்க வேண்டியது ஒரு மேனேஜரோட பொறுப்பு. சாப்டர் 12 ஃபயர் த இன்கம்பிடென்ட். இந்த சாப்டர் தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய சாப்டர். ஏன்னா நீங்கள் ஒரு ஆளை உங்கள் கம்பெனிக்கு எடுத்திருப்பீங்க. சில காலத்துக்கு அப்புறம் அந்த ஆள் உங்கள் கம்பெனிக்கு சரியான நபராக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆளை வேலைக்கு வைக்கிறத விட எடுக்கிறது தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு சரியான முடிவாக தோணும். அதே நேரத்தில் நீங்கள் அவரை வேலையை விட்டு போக சொல்லும்பொழுது அவருக்கும் ரொம்பவே மன அழுத்தத்தை உண்டாக்கும். அதனால் ஒரு நபர் உங்கள் கம்பெனியை விட்டு போகும்போது இரண்டு பேருக்குமே மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த வேலை நீக்கம். இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஒரு மேனேஜர் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க சரியான நபர் இல்லாத பட்சத்தில் அவரை தொடர்ந்து வேலைக்கு வைக்கும்போது அவர் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் அந்த மேனேஜர் தான் பொறுப்பாளியாக மாறிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த நபரோட வேலைகளையும் தன்னோட வேலையோடு சேர்த்து செய்ய வேண்டிய சூழலுக்கு ஆளாகிடுறாரு. அப்படி ஒரு மேனேஜர் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்கள் டீமில் இருக்க மற்ற நபர்கள் எல்லாரும் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தானும் கஷ்டப்பட்டு அதே சம்பளம் வாங்குகிறோம், அவர் வேலை செய்யாமல் அதே சம்பளம் வாங்குறாரு, அதனால் எனக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு உங்கள் டீமில் இருக்கவங்க நினச்சிட்டாங்கன்னா உங்களோட டீம் ஒற்றுமை குலைஞ்சி போயிடும். அப்புறம் உங்களால் சரியான நேரத்தில் வேலையை வாங்கி சரியாக ஒப்படைக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற நபர் தகுதியான நபர் இல்லை அப்படின்னு தெரியும் பட்சத்தில் நீங்கள் தைரியமாக முடிவெடுக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாகுவீங்க. ஒரு எம்ப்ளாயி தனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்ய முடியாமல் தவறுதலாக செய்தாலோ இல்லை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் இருந்தாலோ அவரோட உற்பத்தி திறன் குறைஞ்சிக்கிட்டே போகும். இது அவருக்குமே தெரியும். அதே நேரத்தில் தன்னையா இன்னும் இந்த கம்பெனியில் வச்சுருக்காங்க, எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்களோ அப்படின்ற எண்ணமும் அவருக்கு வரும். இதை வேலை செய்கிற ஒரு 70% மக்கள் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு இந்த புக்கோட அர்த்தம் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு மேனேஜராக இருந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிற நபரை பணி நீக்கம் செய்யும்போது முறையாக பணி நீக்கம் செய்யுங்க. ஏன்னா சில நேரத்தில் உங்கள் மேலே வழக்கு பாயறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது நீங்கள் ஒரு நபரை நீக்க போகிறீங்க அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் ஒரு தேதியை குறித்து கொள்ளுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை இந்த நபரை வேலையை விட்டு நீக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவுலேருந்து நீங்கள் மாறக்கூடாது. இரண்டாவதாக அவரை நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே அதாவது உங்கள் கேபின்குள்ளே கூப்பிட்டு ஆற அமர உட்கார வச்சு அவங்களுக்கு உங்களோட தீர்மானத்தை ரொம்ப தெளிவாக பொறுமையாக சொல்லுங்கள். அவர்கிட்ட பேசும்போது எந்த ஒரு வார்த்தையும் ஆத்திரமாகவோ கோபமாகவோ இருக்கக்கூடாது. எல்லாமே ரொம்ப தன்மையாகவே இருக்கணும். நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் உடனே வேலையை விட்டு போங்க, இல்லை இந்த வேலை உங்களுக்கு சரி வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் ரொம்பவே யோசிச்சிட்டேன், இந்த இடத்துல உங்களுக்கு தகுதியான வேலை இங்கே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு பிடித்தமான பொருத்தமான வேலையை நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் தேடிக்கங்க அப்படின்னு தன்மையாக பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் அவர்கிட்ட உங்களை வேலையை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உங்ககிட்ட வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் அந்த நேரத்தில் எந்த ஒரு நிதானமும் இழக்காமல் ஸ்க்ராட்ச் ஆன இசைத்தட்டு போல திரும்ப திரும்ப அதே வார்த்தைகளை தான் சொல்லணும். எந்த நேரத்திலையும் சொன்ன வார்த்தைகளை மாற்றி சொல்லக்கூடாது. உங்களுக்கு இந்த வேலை சரியான வேலை அல்ல, உங்களுக்கு பிடிச்ச வேலை வேற ஒரு கம்பெனியில் இருக்குது, அதே நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு சரியான நபரும் இல்லை அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் அந்த நபர் பொறுமை இழந்து உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறதையே விட்டுட்டு உங்கள் அறையை விட்டு எழுந்து அவர் வெளியே போயிடுவார். நீங்கள் இந்த மாதிரி பணி நீக்கம் செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா ஒரு திட்டத்தை உருவாக்குங்க. அவருக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுங்க. ஏன்னா அவர் அவரோட பொருட்களை சுத்தப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். அதே நேரத்தில் நீங்கள் அவரை வேலையை விட்டு நீக்கும் போது அவர் வேலைக்கு சேர்ந்தப்போ ஏதாவது கான்ட்ராக்டில் அக்ரிமெண்ட் போட்டிருந்தா அதற்கான இழப்பீடை நீங்கள் அவருக்கு தர வேண்டியிருக்கும். அப்படி ஏதாவது கான்ட்ராக்ட் எதுவும் சைன் பண்ணல அப்படின்னா உங்கள் கம்பெனியோட ரூல்ஸ் படி என்ன அமௌண்ட்டு அதாவது எந்த அளவுக்கு இழப்பீடு கொடுக்க முடியுமோ கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் அவருக்கு தந்தாலே போதும். ஏன்னா எப்போவுமே ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு நீக்கிட்டதுக்கப்புறம் அவருக்கு தோன்றக்கூடியது அவரோட அத்தியாவசிய செலவுகள். அவர் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்தார்னா வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும், பசங்க ஸ்கூலில் படித்தாங்கன்னா ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். அதனால் வேலை நீக்கம் அப்படிங்கிறது எந்த ஒரு எம்ப்ளாயிக்கும் ரொம்பவே மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஒரு ஆணாக இருந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிற அந்த தகுதியற்ற நபர் ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்கள் வேலை நீக்கம் செய்யும்போது உங்கள் கூட ஒரு பெண் ஊழியரை துணைக்கு வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது.
ஏன்னா நீங்க அந்த பெண் ஊழியரை வேலையை விட்டு நீக்கும்போது சில நேரத்துல அது உங்களுக்கு எதிரா வழக்கா மாறறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க உங்க மேல உள்ள கோபத்துல ஏதாவது ஒரு பாலியல் வழக்கு உங்க மேல தொடுத்தாங்கன்னா உங்ககிட்ட ஆதாரம் இல்லாம போயிடும். அதனால உங்ககிட்ட வேலை செய்யற இன்னொரு ஸ்டாஃபை அதாவது பெண் ஊழியரை ஒரு சாட்சியா வச்சுக்கங்க. அது எப்பவுமே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இதேபோல் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆண் ஊழியரை வேலையை விட்டு நீக்குவதாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆண் நண்பரை பக்கத்தில் வைத்து இந்த முறையை கையாண்டால் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். உங்களுக்கு கீழே வேலை செய்த தகுதியற்ற நபரை நீங்கள் வேலையை விட்டு நீக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுக்கு பல உத்திகள் இருக்கும். ஆனால் மேனேஜர்ன்ற முறையில் கற்றுக்கிட வேண்டிய திறமைகளில் இதுவும் ஒன்று. நீங்கள் ஒருத்தரை பணி நீக்கம் செய்ய போறீங்க அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வந்துட்டாலே அதற்கு அப்புறமா அந்த நபரை உங்கள் கம்பெனியில் வச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால் நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறீங்க அப்படின்றத சரியான திட்டத்தோட தெளிவாக முடிவு பண்ணி வச்சு அந்த நபரை பணி நீக்கம் செய்யுங்க. பார்ட் 4 இங்கே முடியுது நண்பர்களே. பார்ட் 5ல சாப்டர் 13, சாப்டர் 14, சாப்டர் 15 இந்த மூன்றையும் கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சந்தோஷமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பார்ட் 5ல சந்திப்போம் நண்பர்களே.